அண்மை செய்தி. கோவில் நிதியை செலவிட அறக்காவலர்கள் அனுமதி அளிக்கும் வகையில் புதிய அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விளக்கத்தையானது அளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவில் நிதியை செலவிட அறங்காவலர்கள் அனுமதி அளிக்கும் வகையில் புதிய அரசாணையானது பிறப்பிக்கப்படும் என அறநிலைத்துறை கோவில்கள் தொடர்பாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமானது அளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களில் உள்ள நிதியை செலவிட அறங்காவலர்கள் அனுமதி அளிக்கும் வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழகத்தில் உள்ள கோவில்களின் நிதியை விளக்கம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை விரிவாக்கம் ஸ்ரீதேவி பாரியம்மன் மற்றும் இலங்கையம்மன் கோவில் நிதியிலிருந்து 16.3 கோடி ரூபாயும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிலிருந்து 11.50 கோடி ரூபாயும், பழைய பாலதண்டாயுதபாணி கோவிலில் இருந்து 15.20 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தி சென்னை திருநெல்வேலி மற்றும் பழனியில் முதியோர் இல்லங்கள் தோன்றுவது தொடர்பாக தொடர்பான அரசாணை இந்து சமய அரங்கத்திற்கு சார்பில் வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து சி ஆர் ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்திருந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புரோலா மற்றும் நீதிபதி பரதசக்கரவர்த்தி அவர்கள் நீதி விசாரணை வந்து அப்போது அந்த அரசரத்தில் பொதுநிதி மற்றும் உபரி நிதி தொடர்பான எந்த விதிகளும் பின்பற்றாமல் நேரடியாக கோவிலிலிருந்து நிதி எடுத்து பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ஆஜராகி கோயில்களில் சர்க்கரைகள் மட்டும் இருந்ததால் தான் நிதி கொடுத்த அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டதாகவும், தற்பொழுது அறங்காவலர் நியமனங்கள் முடிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் எடுக்கும் முடிவில் யாரும் தலையிட முடியாது என தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது சொல்லிய நீதிபதிகள் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் அரசாணையில் சர்க்கார் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினர். இதனை அடுத்து அந்த அரசாணையை திரும்ப பெற்று புதிய அரசாணை பிறப்பிக்கப்படும் என அரசு தரத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.